everyone, how are you all? Today we are going to learn some new smart words. So if you are interested to watch this video fully, please watch it and send your homework in my comment section. I'm Grace Amalarani, I'm the CEO of Possible English, and I'm going to teach you some interesting new words. It can be used on daily basis. So this is absolutely free class for everyone. Subscribe to my channel and hit the bell icon. The first word, என்ன முத வார்த்தை அப்படின்றத பார்ப்போம். Washed out. Washed out. Some sections of road had been washed out. அதாவது washed out அப்படின்றது damage. அதாவது சில இதில் பார்த்தீங்கன்னா பள்ளமும் குண்டும் குழியுமா இருக்கும், இதெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு இந்த ரோடு அப்படின்றது. அப்படியே தண்ணி வந்து கரைச்சிட்டு போயிடும். சில ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளங்களா நிரம்பி இருக்கும், தண்ணியெல்லாம் ஸ்டாக்னேட்டட் வாட்டர்னால நிரம்பி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வாஷ்ட் அவுட் அப்படின்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த நியூ வேர்ட் இஸ் வாஷ்ட் அவுட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேட்ச் 22. ஐ அம் காட் இன் கேட்ச் 22 சிச்சுவேஷன். இதுல என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முக்கியமான விஷயம், நம்ம ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம். ஸோ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து நம்மளால மீண்டே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு உங்க நண்பர்களுக்கு நீங்க போன்ல நீங்க தொடர்பு கொள்ளும் போது, சம்டைம்ஸ் யூ டெல் தேம் ஐ எம் காட் இன் கேட்ச் 22 சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் ஒன் கேலண்ட். Gallant is a powerful word, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. சம்டைம்ஸ் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் மென். ஸோ முக்கியமா மென் அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. கேலண்ட் அப்படின்றது என்னன்னா பிரேவ், தைரியம், வீரம் இதெல்லாம் உள்ளடங்கிய ஒரு வார்த்தை. ஸோ யாராவது இஃப் யூ ஃபைண்ட் சம்படி தட் தே ஆர் ரியலி போல்ட், ரொம்ப போல்டா இருக்காங்க அப்படின்னா, யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஹார்ட் வேர்ட் கேலண்ட். ஹீ இஸ் கேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் கிவ் அப் த கோஸ்ட். இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் ஒன். யூ கேன் யூஸ் இட் வென் எவர் யூ ஸ்டாப் வொர்க்கிங். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு கிவ் அப் த கோஸ்ட் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். இஃப் ஐ எம் த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ரிட்டையர் டுமாரோ, ஐ நீட் டு யூஸ் த வேர்ட் யூஸ் த ஃப்ரேஸ் கிவ் அப் த கோஸ்ட். ஐ எம் கோயிங் டு கிவ் அப் த கோஸ்ட் ஃப்ரம் டுமாரோ ஆ
Muddled or muddle. So what is the meaning of muddled? Confused. For an example, if you're going to write exam and if you haven't named each paper with its number 1, 2, 3 according to the serial number, right? So if you have forgotten to mention the number, sometimes you'll be totally confused. So you will be muddled. You'll be totally confused. Or else you can make it in this way. My papers are in muddle. So your papers are totally confused. You are unable to arrange it according to the serial number. So it is very important, my dear friends. You need to understand where to use some words in sentences. So these daily usage English sentences would have helped you a lot. I think these 5 words can help you more to build many sentences. Common section la marandrama. உங்களுடைய பதில்களை இந்த 5 வார்த்தைகள் வைத்து நீங்க மேக் பண்ணி எனக்கு அனுப்பணும். Thank you for watching. Subscribe to my channel. I will come with another stupendous topic next time. Bye.